கர்த்தருக்கு சோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். நாம் இறையியல் பாடங்களை கற்று வருகிறோம். தலைமை பண்பு என்கிற பாடத்தை கற்று வருகிறோம். அதனுடைய இன்னொரு உட்பிரிவு தொடர்பு திறன், கம்யூனிகேஷன் ஸ்கில். இந்த உலகத்தில் பல திறமைகள் இருக்கின்றன. தொழில்நுட்பம், விண்வெளி தொழில்நுட்பம், கணினி கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம், பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு திறமை, பொருளாதார அறிவு, நானோ டெக்னாலஜி ஒரு மிகச்சின்ன ஒரு எந்திர மனிதனை, ஒரு கடுகளவு எந்திர மனிதனை செய்து உடலுக்குள்ளே அனுப்புவது, அது போன்ற தொழில்நுட்பம் நானோ டெக்னாலஜி. ட்ரோன் என்று சொல்லக்கூடிய ட்ரோன், அந்த தொழில்நுட்பம், ட்ரோனை வைத்து புகைப்படம் எடுக்கிறார்கள், வீடியோ எடுக்கிறார்கள், ட்ரோனை வைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள் போர்க்களத்தில், அந்த தொழில்நுட்பமெல்லாம் வந்துவிட்டது. அதெல்லாம் மிக நுட்பமான தொழில்நுட்பம், மிக திறமை. அதை செய்வதற்கு திறமை அதிகமாக வேண்டும். ஆனால் இந்த உலகத்திலே மிக உயர்ந்த ஒரு திறமை எது என்று சொன்னால் தகவல் தொடர்பு திறன், கம்யூனிகேஷன் ஸ்கில். ஒருத்தரோடு ஒருத்தர் தொடர்பு கொள்கிற அந்த திறமை, வார்த்தைகள் மட்டுமல்ல, அந்த துணி, அந்த வேகம், உடல் மொழி, முகபாவனை, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு தகவலை தெரிவிக்கிறது இன்னொருவருக்கு. நம்ம ஒரு தகவல், ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பினாலும் சரி, ஒரு வாட்ஸ்அப் அனுப்பினாலும் சரி, ஒரு இமெயில் அனுப்பினாலும் சரி, ஃபோனில் பேசினாலும் சரி, நேரில் பேசினாலும் சரி, மேடையில் பேசினாலும் சரி. மேடை பேச்சு என்பது பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறது, அது ஒரு தனி கலை. அது ஹெர்மனோட்டிக்ஸ் மட்டுமல்ல, நியூமட்டாலஜி மட்டுமல்ல, பிரசங்க கலை ஹோமிலிட்டிக்ஸ்னே ஒன்று தனி பாடம் இருக்கிறது. அது மேடையில் பீடத்தில் பேசுவது, அதிலே பெரிய அளவு வெற்றி பெறாவிட்டாலும் கூட பரவாயில்ல. ஒரு தலைவன், ஒரு தலைமையில் இருக்கிறவங்க இந்த ஒன் டு ஒன், இன்னொருவரோடு ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன், இன்னொருத்தரோட பேசுறது, அவங்களோட தொடர்பு கொள்வது, ஒரு தகவலை தெரிவிக்கிறது, ஒரு குழுவோடு ஒரு தகவலை தெரிவிக்கிறது, இந்த இதில் திறமை வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா தலைமை பண்பு அப்படின்றது அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதை குறித்து வேதாகமம் சொல்லுகிற காரியங்களை நாம் இன்றைக்கு ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம். ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு ஸ்லோகன், ஒரு முழக்கமாக, லீடர்ஷிப் த்ரூ லிசனிங், மிகப்பெரிய ஒரு வணிக நிறுவனத்தினுடைய ஒரு அவர்களுடைய ஒரு வாசகம், மைய வாசகம். அவர்களுடைய ஒரு ஸ்லோகன் என்னவென்றால், லீடர்ஷிப் த்ரூ லிசனிங், கேட்கிறதின் மூலம், கவனிக்கிறதின் மூலம் தலைமை பண்பு. அதனால் நாம் அதிகமாக கேட்க வேண்டும், அதிகமாக வாசிக்க வேண்டும். மற்றவங்க அனுப்புகிற தகவல்களை அதிகமாக நாம் வாசிக்கணும், அல்லது மற்றவங்க பேசுகிறத அதிகமாக கேட்கணும். யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருக்க கடவர்கள். கேட்கணும்னா அப்படி அவசரப்பட்டு கேட்கணும், அவசரப்பட்டு கேட்கணும், தீவிரமாக இருக்கணும் கேட்கறதில், பேசுகிறதில் பொறுமையாக இருக்கணும். பேசுகிறதில் அவசரப்படக்கூடாது, பேசுகிறதில் வேகம் இருக்கக்கூடாது, கேட்கறதில் வேகம் இருக்கணும் என்பதுதான் யாக்கோபு 1:19 கருத்து. சிலர் வந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா கமாவே இருக்காது, ஃபுல் ஸ்டாப்பு சுத்தமாக இருக்காது. சிலர் ஃபோன் பண்ணாங்கன்னா நமக்கு இடையில் ஒரு ஊம் சொல்கிறதுக்கு கூட ஒரு இடைவெளி விட மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, படபடபடபடபடபடபடபடன்னு பேசிட்டு வச்சுருவாங்க. நம்ம அதை என்ன இல்லை ஆமான்னு சொல்கிறதுக்கு கூட நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டாங்க. நேரில் பேசினாலும் சிலர் அப்படி தான், பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர, நம்ம பேச ஆரம்பித்தா கூட பேசுகிறதுக்கு ஒரு இடைவெளி கொடுக்க மாட்டாங்க.
அது ஒரு தலைமை பண்பினுடைய அடையாளம் அல்ல. மற்றவங்களை பேச விடணும், மற்றவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும், பேச விடணும் அவங்கள. ஒரு வரி பேசிகிட்டு இருக்கும்போதே கொடுக்க நுழைஞ்சிடக்கூடாது, ஒரு கருத்தை சொல்லிடக்கூடாது, ஒரு கேள்வியை கேட்டுறக்கூடாது. அவங்க சொல்லட்டும், அட்லீஸ்ட் ஒரு பேராகிராஃபாவது சொல்லட்டும், அதுக்கப்புறம் வேணால் ஒரு கேள்வியை கேட்போம், அல்லது ஒரு கருத்தை சொல்லலாம், அல்லது ஒரு ஆலோசனையை சொல்லலாம். முதல்ல நம்ம கேட்கணும், கேட்டுட்டு கொஞ்சம் கேட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் சரி இவங்க சொல்ல வர்றது இதுதான் சொல்லி, அப்புறம் இதான விஷயம் அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் நம்ம பதில் சொல்லலாம். அதுக்காக அவங்க ஒரு மணி நேரம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதை நம்ம கேட்கணும்னு நான் சொல்லலை. சிலர் வந்து ஒரு மணி நேரம் சொல்லுவாங்க, சொன்னதே சொல்லுவாங்க, இல்லை அதை விரிவாக்கி அது ஒரு திரைக்கதை மாதிரி ஆக்கி போயிட்டு இருந்தானா வந்துட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கதையை கேட்கணும்னு அவசியம் இல்லை, விஷயத்தை நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம நேரத்தை அதுக்காக வீணடிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. தேவையில்லாத கதையை கேட்டு நம்ம நேரத்தை வீணடிக்கணும், இல்லை தேவையில்லாத நீண்ட செய்திகளை படித்து நேரத்தை வீணாக்கணும். ஒரு பேரா படித்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும், ஒருத்தர் ஒரு நாலு பக்கம் இமெயில் அனுப்பியிருக்கிறாரு, அல்லது நாலு பக்கம் ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறாரு. ஒரு பேரா படித்தாலே தெரிஞ்சிடும், கடைசி பேரா படித்தாலே தெரிஞ்சிடும், ரெண்டு பேரா படித்தாலே என்ன விஷயம்னு தெரிஞ்சிடும். ரொம்ப முக்கியமான, ரொம்ப முக்கியமான நபர், முக்கியமான விஷயம்னா நாலு பக்கத்தையும் படித்து தான் ஆகணும். ஏதோ அவர் எப்பவுமே ரொம்ப நீளமாக தகவல் சொல்லக்கூடியவர், அதில் மையப்புள்ளி என்ன தகவல்னு ஒன்று தான் இருக்கும், ஆனால் நாலு பக்கம் சொல்லுவாருன்னா முதல் பேரா கடைசி பேராவோ பார்த்தா போதும். அதனால் நான் இப்படி சொல்வது உண்டு, ரெண்டு காது நமக்கு இருக்குது, ரெண்டு காதனுடைய வேலையும் கேட்குறது தான், ஒரு வாய் தான் இருக்குது, வாய்க்கு ரெண்டு வேலை இருக்குது, சாப்பிட்றதும் இருக்குது பேசுகிறதும் இருக்குது. அப்போ அரை வாய் தான் பேசுவதற்கு, அரை வாய் பேசுவதற்கு, ரெண்டு காதுகள் கேட்பதற்கு, நாலு மடங்கு கேட்கணும், ஒரு மடங்கு பேசணும் அப்படின்னு நான் சொல்வது உண்டு. அதனால் வேகமாக கேட்போம், மெதுவாக பேசுவோம். இதுதான் தகவல் தொடர்பு திறனில் முதல் காரியம். ரெண்டாவது, நம்ம யாருக்கு பேசுகிறோம் அப்படின்ற ஒரு கவனம் நமக்கு இருக்கணும். நம்ம யார், நம்ம பேசுகிறத கேட்குறது யார். நான் சொல்கிறது மேடையை சொல்லலை, மேடை பேச்சை சொல்லலை, பீடத்தில் பேசுகிற பேச்சை சொல்லலை. அதுக்கும் இது பொருந்தும் தான். போர்த்திட்ட பேசுகிறோம், ஒரு படிக்காத ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அவங்களுக்கு கிராமத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது, அல்லது அந்த அவங்க சபையை தவிர வேறு சபையை பற்றி தெரியாது, அவங்க கலாச்சாரத்தை தவிர வேறு எதையும் தெரியாது, அவங்க பழக்க வழக்கத்தை தவிர எதுவும் தெரியாது. அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசணும், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க சபை, அவங்க ஊர், அவங்க குடும்பம், அவங்க பழக்க வழக்கம், அவங்க கலாச்சாரத்தை தவிர எதுவும் தெரியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசணும். அதே நேரத்தில் ஒருத்தர் உலகம் முழுசும் போயிட்டு வராரு, எல்லா சபையும் தெரியும், எல்லா ஊரும் தெரியும், எல்லா பழக்க வழக்கமும் தெரியும், எல்லா கலாச்சாரமும் தெரியும். இப்போ அவருக்கு நம்ம வேறு மாதிரி பேசலாம், அமெரிக்காவில் இப்படி பண்ணுறாங்க, அந்த சபையில் இப்படி பண்ணுறாங்க, இந்த ஊரில் இப்படி பண்ணுறாங்க, நம்ம ஏன் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, அவருக்கு பேசலாம். இந்த குண்டு செட்டியில் குதிரை ஓட்ட அம்மாவுக்கு நம்ம பேச முடியாது. இப்போ யார்கிட்ட பேசுகிறோம்? நீதிமொழிகள் 26:5 ஒரு அருமையான ஒரு சூத்திரத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. மூடனுக்கு அவன் மூடத்தனத்தின்படி பதில் கொடு, கொடுக்காவிட்டால், அவன் லெவலுக்கு இறங்கி பதில் கொடுக்காவிட்டால் அவன் தன்னை ஞானி என்று நினைத்துக் கொள்வான். மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி பதில் கொடுக்காதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். பார்க்குறவன் என்ன நினைப்பான், ஓஹோ இவர் இந்த மாதிரி தான் போல இருக்கு. நாலாவசனம் சொல்லுது மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறுவத்துறவு கூடாதே, அஞ்சாவசனம் சொல்லுது மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறுவத்துறவு கொடு. அப்போ எதை எடுத்துக்கொள்வது, எது நமக்கு தேவையோ எடுத்துக்கொள்ளணும். அந்த மூடன் நம்முடைய மகனாகவோ நம்முடைய மாணவனாகவோ நம்முடைய கீழே வேலை செய்கிற உடன் பணியாளராகவும் இருந்துவிட்டால் நாம் அவனை திருத்தி தான் ஆகணும். அவன் தன்னை ஞானி நினச்சிக்கிட்டானா, முட்டாளாக இருக்கிற மகன், முட்டாளாக இருக்கிற உடன் பணியாளர், முட்டாளாக இருக்கிற மாணவர் தன்னை ஞானி நினச்சிட்டா அது பெரிய ஆபத்து, அவனுக்கு ஆபத்து. நம்ம நம்முடைய கடமையை தவறிடுவோம், நீ முட்டாள்டா, நீ ஞானி இல்லைடான்னு அவனுக்கு உணர்த்தணும்.
அப்போ அவனுடைய லெவலுக்கு இறங்கி போய் தான் பேசணும். அவனுடைய முட்டாள்தனத்தின்படி தான் அவனுக்கு பதில் கொடுக்கணும். இல்லை, யாரோ ஒரு சம்பந்தம் இல்லாத நபர் முட்டாள்தனமாக பேசுகிறாரு, அவருடைய லெவலுக்கு இறங்கி போய் பதில் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவர் மேலே நமக்கு எந்த பொறுப்பும் இல்லை. அவர் லெவலுக்கு இறங்கி போய் நம்ம பதில் கொடுத்தா நாம் அவரை போல் ஆயிடுவோம். அந்த பதில் கொடுக்குற அந்த தற்காலிகமாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆகிலும் அவரை போல் ஆயிடுவோம். அப்புறம் பார்க்குறவன் எவனாவது பார்த்தா சொல்லுவான், என்ன இவர் இப்படி பேசுகிறாரு, இவர் நம்ம முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு இவர் இவ்வளோ முட்டாளான்னு பார்க்குறவன் கேட்குறவன் நினச்சிருவான். அந்த பிரச்சனை இருக்குது. அதனால் நம்ம வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பதில் கொடுக்கணும். மக்களுடைய கேட்டு அறியும் திராணிக்கத்தக்கதாக இயேசு பேசினார் என்று வேதம் சொல்கிறது. அவங்களால புரிந்து கொள்ளக்கூடிய கிராமத்தில் படிக்காதவங்ககிட்ட போய் ஷேக்ஸ்பியரை பற்றி பேசினா அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு ஏதாவது கதை சொல்லலாம், பரமார்த்த குரு கதை சொல்லலாம், தெனாலிராமன் கதை சொல்லலாம், கதை கேட்பாங்க, பழமொழி கேட்பாங்க. ஷேக்ஸ்பியர் இப்படி எழுதியிருக்கிறாருன்னு சொன்னால், சாக்ரட்டிஸ் இப்படி சொன்னார்ன்னு சொன்னால் அவங்களுக்கு, படிக்காத பாமர கிராமத்து மக்களுக்கு அது புரியாது. அங்கே போய் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தோம்னா, இங்கிலீஷ் பழமொழியை சொல்லி பேசிகிட்டு இருந்தோம்னா அதுவும் அவங்களுக்கு புரியாது. கேட்டு அறியும் திராணி. ஒரு சின்ன பிள்ளைட்ட பேசுகிறோம், 12 வயசு பிள்ளைட்ட பேசுகிறோம், அந்த பிள்ளைக்கு புரிகிற மாதிரி தான் நம்ம பேச முடியும். அதான் அவங்களுடைய கேட்டு அறியும் திராணிக்கு தக்கதாக பேசணும். ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். விஷயத்தை மாற்றக்கூடாது, சொல்கிற முறை ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறணும். அதனால் நம்ம யாருக்கு பேசுகிறேன் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு ஏற்றார் போல விஷயத்தை சொல்ல வேண்டும். மூணாவதாக தெளிவாக நம்ம தகவல் வந்து தெளிவாக இருக்கணும். அவர்களுடனே பேசி அப்போ சிலர் 1:3 ரொம்ப அழகாக சொல்கிறது. இப்போ இயேசு உயிர் தெழுந்துட்டார். சிலர் நினச்சிக்கிட்டாங்க அவர் செத்த ஆவியாக தான் வந்திருக்கிறாரு, அவர் ஆவியாக வந்திருக்கிறாரு, உடல் இன்னும் உயிரோடு எழும்பலை, அவர் ஆவியாக தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லி ஒரு சந்தேகம் சீஷர்களுக்கு இருந்துச்சு. அதை 40 நாள் அவர்களோடு தங்கி இருந்து அந்த சந்தேகத்தை போக்கினார். அப்போ சிலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போ சிலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே ஒரு தெளிவு இருக்கணும், ஒரு கட் அண்ட் ரைட்டாக இருக்கணும். வளவள கொலகொலான்னு இருக்கக்கூடாது. நம்ம சொல்கிறது ரொம்ப நேரடியாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும், விஷயம் அதில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தெளிவாக பேசணும். அதாவது சுற்றி வளைச்சி சொல்லக்கூடாது. தெளிவாக சொன்னால் குழப்பத்தில் இருக்கிறவனும் தெளிஞ்சிருவான். சிலர் பேசுனாங்கன்னா குழப்பிடும், பெரிய அறிவாளியாக இருப்பாங்க. சிலர் ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க, பல புத்தகங்களை படித்து கரைச்சி குடிச்சிருப்பாங்க. அறிவுனா அறிவு, உலகளாகவே அறிவு இருக்கும். ஆனால் அவங்க பேசுனா குழம்பிடும். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி குழப்பி இப்போ என்ன சொல்ல வராருன்னு தெரியாமல் போயிடும். இதுதான் விஷயம். இதுதான் சிலர் ரொம்ப ரொம்ப பெரிய அறிவாளியாக இருக்க மாட்டாங்க, பெரிய படிப்பாளியாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை கட் அண்ட் ரைட்டாக அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க. தெளிவு ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப தெளிவாக சொல்லணும் விஷயத்தை, அது மிக முக்கியமானது. சுருக்கமாகவும் பேசணும். பிரசங்கி 5:2 சொல்கிறது, உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக என்று பிரசங்கி 5:2 சொல்கிறது. ஆண்டவர்கிட்ட பேசும்போதே சுருக்கமாக தான் பேசணும். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், அதனால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. ஆண்டவர்கிட்ட பேசும்போதே சுருக்கமாக தான் பேசணுமா? அப்போ எப்படி நான் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுறது நீங்கள் கேட்கலாம்.
நிறைய விஷயங்களை 100 பேருக்காக ஜெபம் பண்ணலாம். ஒருத்தருக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணால் 100 நிமிஷம் ஆச்சு. 100 நிமிஷன்றது 1.5 மணி நேரம் ஆயிருத. ஒரே ஒரு ஆளுக்காக ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுறதை விட வள வள கொல 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 கொலன்னு ஆண்டவர்கிட்ட கதை பேசி ஒரு மணி நேரம் ஒரு ஆளுக்காக ஜெபம் பண்ணுறதை விட 60 பேருக்காக ஒரு மணி நேரத்தில் ஜெபம் பண்ணலாம். ஒருத்தருக்காக ஒரு நிமிஷம் சுருக்கமாக அவங்களுக்காக ஜெபம் பண்ணால் 60 நிமிஷம் ஜெபம் பண்ணிடலாம், 60 பேருக்கு ஜெபம் பண்ணிடலாமே. அந்த ஒரு அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்கிட்ட பேசும்போதே சுருக்கமாக பேசணும்னா மனுஷங்கிட்ட பேசும்போது இன்னும் சுருக்கமாக பேசணும். ஏன்னா ஆண்டவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், எல்லாரோடும் இருக்கிறார். அவர் காது எப்போதும் திறந்திருக்கிற ஒரே நேரத்தில் ஆண்டவரால் 1000 கோடி பேர் பேசுகிறதையும் கேட்க முடியும். 24 மணி நேரமாக நம்ம பேசுகிறத அவரால் கேட்டுக்கிட்டே இருக்க முடியும். அவர் அப்படிப்பட்ட வல்லமை உடையவர். அவர் ஆண்டவர், தேவன். அவருக்கு மட்டும்தான் அந்த வல்லமை உண்டு. ஒரே நேரத்தில் 800 கோடி பேர் பேசுகிறதையும் கேட்க முடியும். 24 மணி நேரமும் அதை கேட்டுக்கிட்டே அவரால் இருக்க முடியும். அவருக்கு சலிப்போ அலுப்போ களைப்போ வராது. நம்ம ஃபோன் பண்ணும்போது ஒரு மணி நேரம் ஆகி போச்சுன்னா பிஎஸ்என்எல்லேருந்து கட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு மணி நேரம் ஆச்சு, அவனையும் கட் பண்ணிடுறான். அந்த மாதிரிலாம் கட் பண்ண மாட்டார் ஆண்டவர். எத்தனை மணி நேரம்னாலும் கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட பேசும்போதே சுருக்கமாக பேச வேண்டும் என்பது வேதம் சொல்கிறது என்றால் மனுஷனால் அப்படி இல்லை. ஒரு நேரத்தில் ஒருத்தர்கிட்ட தான் கேட்க முடியும், ஒருத்தர் சொல்கிறது தான் கேட்க முடியும். அளவுக்கு அதிகமாக கேட்டால் காது களைச்சி போயிடும், மனசில் சலிப்பு வந்துடும், உடம்பில் அலுப்பு வந்துடும். அப்போ மனிதன்கிட்ட நம்ம எவ்வளோ சுருக்கமாக பேச வேண்டும், சுருக்கமாக பேச வேண்டியது அவசியம். அதனால தான் ஆண்டவர் பாருங்கள் இந்த பைபிள் பார்த்திங்க எவ்வளோ சுருக்கமாக இருக்குது தெரியுமா. இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா 1189 அதிகாரம், தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடே ஒரு 355 பக்கம்தான், பழைய ஏற்பாடு ஒரு 1107 பக்கம். இது ஒரு 1100, அது ஒரு ஸ்தோராயமாக ஒரு 400, 1500 பக்கம்தான் மொத்தமே. 66 புஸ்தகம், 1500 பக்கம், 70 புஸ்தகம் தோராயமாக எடுத்துக்கொள்வோமே. வகுத்து பாருங்கள், 1500 70 வகுங்க, ஒரு 20 ஒரு புஸ்தகத்துக்கு ஒரு 20 பக்கம்தான் வருது. அப்போ எவ்வளோ சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1500 வருஷமாக எழுதப்பட்டிருக்கிறது, 1500 பக்கம்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம்தான், ஒரு வருஷத்துக்கு ஒரு பக்கம். 1500 வருஷம் எழுதப்பட்டது. 1500 ஆங்கிலத்தில் இன்னும் குறைவாக இருக்கும், பக்கம் இன்னும் குறைவாக இருக்கும். தமிழில் 1500 பக்கம் ஏறக்குறைய, ஒரு வருஷத்துக்கு ஒரு பக்கம்தான். 40 பேர் எழுதியிருக்காங்க இந்த 66 புஸ்தகத்தை. 40 பேர் எழுதியிருக்கிறாங்க. 40 பேர் 1500 பக்கத்தை தான் எழுதியிருக்கிறாங்க. ஒருத்தர் ஏறக்குறைய 40 பக்கம் தான் எழுதியிருக்கிறார் ஒருத்தர். அப்போ எவ்வளோ சுருக்கமாக இருக்குது பாருங்களேன். ஒரு தலைவரை பற்றி சொன்னார்கள், அவர் ஏறக்குறைய 25,000 பக்கமோ 30,000 பக்கமோ எழுதியிருக்கிறாருன்னு சொன்னாங்க. அவர் நல்ல எழுத்தாளர், தலைவராக இருந்தார், அரசியல் தலைவர், எழுத்தாளரும் கூட. 25,000-30,000 பக்கம் அவர் எழுதியிருக்கிறாரு என்று அவரை பற்றி சொன்னார்கள். அது மகிழ்ச்சி. அதனால் நாம் வந்து நிறையா பேசணும், நிறையா எழுதணும். குவான்டிட்டி அப்படின்றாங்களே, அளவு அளவுக்கு முக்கியம் இல்லை. அது எவ்வளவு சுருக்கமாக பேச முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக நம்ம பேச முயற்சிக்கணும். அந்த காலத்தில் தந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு வரி தான், ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ பைசா. அந்த காலத்தில் பைசான்றது ரொம்ப பெருசு. அதை ரொம்ப சுருக்கமாக அவர்கள் அடிப்பார்கள், தந்தி அடிப்பார்கள். அதனால் இப்போவும் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பில் சுருக்கமாக போடுறேன்ட்டு புரியாதபடி போட்டக்கூடாது. சிலர் வந்து ரொம்ப சுருக்குறேன்னு சொல்லி சில வார்த்தைகள்லாம் புரியாமல் போயிடுது. இந்த தலைமுறைக்கு அது புரியும், பழைய தலைமுறைக்கு அது புரியாமல் போயிடுது. என்னையா போட்டிருக்காங்க இது? தெளிவும் அவசியம், ரெண்டுமே இருக்கணும். சுருக்கமாக சொல்கிறேன்னு தெளிவு இல்லாமல் போயிடக்கூடாது, தெளிவாக சொல்கிறேன்னு ரொம்ப வளவள கொல கொலான்னு போயிடக்கூடாது.
ஆண்டவர் தெளிவை கொடுப்பதற்காகத்தான் அவர் என்ன செய்தார் என்றால் நிறைய கதைகளை சொன்னார், உண்மை சம்பவங்களை சொன்னார். ஐஸ்வர்யவான் லாசரு கதை, கெட்ட குமாரன் கதை, உண்மை சம்பவங்களை சொன்னார். ஓமானங்களை சொன்னார், விதைக்கிறவன் ஓமானம், தாளந்துகள் ஓமானம், திராட்சை தோட்டக்காரன் ஓமானம், பல ஓமானங்களை சொன்னார். நல்ல சமாரியன் கதை, கதைகளையும் சொன்னார் ஓமானங்களையும் சொன்னார். எதுக்காக? தெளிவுபடுத்துறதுக்காக. தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்ச ஒரு விஷயத்தோடு ஒப்பிடும் பொழுது ஒரு தெளிவாக ஒரு தெளிவு கிடைக்கிது, ஓஹோ இப்படித்தானோ என்று ஒரு தெளிவு கிடைக்கிறது. அது ஒரு ஓமானம். அந்த மாதிரி நம்ம கதை சொல்லலாம், ஆனால் அந்த கதை ரொம்ப நீளமாக போயிடக்கூடாது. வெறும் கதை சொல்லிகிட்டு இருக்கிறாருன்னு ஆயிடக்கூடாது. அந்த கதை கருத்தோடு கருத்தை புரிய வைக்கிற கதையாக இருக்கணும். அந்த கதை கதை கருத்துக்கும் கதைக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடக்கூடாது. சிலர் வந்து ஒரு வசனத்தை எடுத்து சொல்லுவா எடுப்பாங்க, அல்லது ஒரு விஷயத்தை பேச வருவாங்க, அவங்க ஒரு கதை சொல்ல அனுப்பிப்பாங்க, அந்த அவங்க சொல்கிற விஷயத்துக்கும் அந்த கதைக்கும் சம்மந்தம் இருக்காது. எதுக்கு அந்த கதை சொன்னாங்கன்னே தெரியாது, அவருக்கும் தெரியாது, கேட்குறவருக்கும் தெரியாது. அப்படி அல்லாதபடி நம்ம ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு, ஒரு கருத்தை புரிய வைக்கிறதுக்கு ஒரு கதை சொல்கிறோம், அல்லது ஒரு ஓமானம் சொல்கிறோம். அது வந்து அது அவங்களுக்கு தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், புரிய வைக்கக்கூடியதாக இருக்கணும். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் அது தெளிவாக இருக்கணும், ஒரு பக்கம் அது சுருக்கமாக இருக்கணும். தெளிய வைக்கிறேன் பேர் வழின்ட்டு இழு இழு இழுன்னு எழுத்துடக்கூடாது. சுருக்கி சொல்கிறேன்ட்டு புரியாதபடி ஆக்கிடக்கூடாது. அதாவது காட் பிளஸ் யூ அப்படின்றத ஜிபியூன்னு போடுறாங்க, சிலர் வந்து ஜிபியூன்னு போடுறாங்க தங்கள் செய்தி கடைசியில். அதுக்கு என்ன அர்த்தம்னா காட் பிளஸ் யூ. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் அது தெரியும். நான் அப்படி போடுறதில்லை, பெரும்பாலும் நான் செய்திகள் அப்படி போடுறதில்லை. ஒய்ஓ யூ பதிலாக ஒரு யூ போடுறாங்க, போடலாம், அது புரிந்து கொள்ளலாம். யாரும் ஃபாருக்கு பதிலாக நாலு போடுறாங்க செய்திகளில். ஃபார் இந்த எஃப்னு அடித்தாலே ஃபாரை காட்டுது கீபோர்டு, மொபைலில் இருக்கிற கீபோர்டும் சரி கம்ப்யூட்டரில் இருக்கிற கீபோர்டும் எஃப்னு அடித்தாலே ஃபாரை காட்டுது. அதை கிளிக் பண்ணால் ஃபார் வந்துட போகுது, டச் பண்ணால் ஃபோர்னு போடுறாங்க. சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரியலை. ஆக சுருக்கமாக தொடர்பு பேசுவது, சுருக்கமாக தொடர்பு கொள்வது, தெளிவாக தொடர்பு கொள்வது, இந்த ரெண்டும் அது ரெண்டும் இணைஞ்சு செல்லும். அது ரொம்ப முக்கியம். எஸ்எம்எஸ் அது மாதிரி ப்ரீஃபிங்னு ஒன்று இருக்குது. அரசு நிர்வாகத்தில் ப்ரீஃபிங்னு ஒன்று இருக்குது. ஒரு முதலமைச்சர் போய் கவர்னரை முக்கியமான கட்டங்களில் சந்தித்து அவர் என்ன பண்ணுவார், ப்ரீஃப் பண்ணுவார் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். ப்ரீஃப்னா ப்ரீஃப்னாலே சுருக்கம்னு அர்த்தம். சுருக்கமாக சொல்கிறது என்ன நடந்துட்டுருக்கு, என்ன நடக்க செய்யலான்னு இருக்கிறோம், என்ன நடந்துச்சு. அது மாதிரி ஒரு பிரதமர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார்னா ஜனாதிபதியை சந்திக்கிறது ஒரு மரபு. ஜனாதிபதிக்கிட்ட சுருக்கமாக சொல்லுவார், அது பேர் ப்ரீஃபிங்னு பேர் இங்கிலீஷில். அதுக்கு வந்து நிர்வாக பாஷையில் ப்ரீஃபிங்னு சொல்கிறாங்க, போய் சுருக்கமாக சொல்கிறது. இன்னொரு வார்த்தை இருக்குது சம்மரி, சாராம்சத்தை சொல்கிறது. அதாவது கலெக்டர் போன்ற அதிகாரிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ஃபைல் இருக்குன்னா, ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா அது 100 பக்கம் இருக்கும். 100 பக்கத்தையும் எல்லா ஃபைலில் இருக்கிற 100 பக்கத்தையும் படிக்க முடியாது கலெக்டரால். கலெக்டருடைய உதவியாளர்கள் என்ன செய்வாங்க, இந்த 100 பக்கத்தை 1 பக்கமாக சுருக்குவாங்க. சுருக்கி இந்த 100 பக்கத்தில் இந்த விஷயந்தான் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு சுருக்கி வைப்பாங்க, சம்மரின்னு பேர் அதுக்கு. அதை படிச்சுட்டே கையெழுத்து போட்டுருவார் கலெக்டர். அவருக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்தால் உள்ளே போய் பார்ப்பார், சந்தேகம் இருந்தால் கூப்பிட்டு கேட்பார், எப்பா இது வந்து 2வது பக்கத்தில் என்ன இருக்குது, இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்பார்.
தேவைப்பட்ட நூறு பக்கத்தை படிப்பார். அவர் எல்லா ஃபைலையும் நூறு பக்கத்தை படிச்சுட்டு இருந்தாருன்னா அவருக்கு நேரம் இருக்காது, எதுலேயும் கையெழுத்து போட முடியாது. அதனால் அதனுடைய சாராம்சம், அதனுடைய சம்மரி அப்படின்றாங்க. அது மாதிரி நம்ம சாராம்சத்தை சொன்னால் போதும் தகவல் தொடர்பில். புரியலைன்னா விவரமாக சொல்லலாம். புரியாதவங்களுக்கு நாம் வந்து ஒரு ஓமானத்தை சொல்லியோ உதாரணத்தை சொல்லியோ புரிய வைக்கலாம். சிலர் எதுக்கு எடுத்தாலும் கதை சொல்லுவாங்க. அவங்க கதை சொல்கிறதுக்காகவே ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, விஷயத்தை சொல்கிறதுக்காக கதை சொல்ல மாட்டாங்க. கதை சொல்லுகிறவர்கள் தேவை, கதை சொல்லிகள் அப்படின்னு இருக்காங்க, அது வேற. அது வந்து பொழுதுபோக்கில் வருது, அது இலக்கியத்தில் வருது. அந்த கதை சொல்லிகளை, அந்த கதை சொல்லுதலுக்குள் நான் வரல. பொழுதுபோக்கு இலக்கியம் அது வேற. ஆனால் நிர்வாகத்தில் தலைமை பண்பில், தலைமை திறனில் வரக்கூடிய ஒரு ஓமானம், ஒரு உதாரணம், அது வேறு. இந்த ரெண்டும் பேலன்ஸாக இருக்கணும், தெளிவும் சுருக்கமும். இந்த ரெண்டும் தெளிவாக இருந்தால் தான் தகவல் தொடர்பு சரியாக இருக்கும். தகவல் தொடர்பு சரியாக இருந்தால் தான் தலைமை திறன் சரியாக வேலை செய்யும், தலைமை பண்புன்றது சரியாக விளங்கும். பிதாவே இயேசுவின் நாமத்தில் தகவல் தொடர்பை குறித்து தலைமை பண்பினுடைய முக்கியமான ஒரு அம்சம் தகவல் தொடர்பு திறன். தெளிவாக தகவலை சொல்ல, சுருக்கமாக சொல்ல, நிறையா கேட்க அல்லது வாசிக்க, ஆளுக்கேற்ற மாதிரி தகவல் சொல்கிற முறையை வைத்துக்கொள்ள கற்றுத்தாரும். எங்களுடைய தலைமை திறனை நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.